நாம் எப்படி பட்ட ஸ்லாக்கியங்களை உடையவர்களாக இருக்கிறோம், நீதிமான்க்கு என்னெல்லாம் ஸ்லாக்கியங்களை கடவுள் உண்டாக்கி வைத்திருக்கிறார், அதெல்லாம் கண்டறிந்து எப்படி அதை அனுபவிக்கிறது, எப்படி அதெல்லாம் சொந்தப்படுத்திக்கிறதுன்றதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தைக்கு ஒரு முடிவு இன்றைக்கு அதை முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து இந்த நீதிமானுடைய ஸ்லாக்கியங்களை பார்க்க போகிறோம். 23வது வசனம், ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நான் சொன்னேன், எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், எப்படி இந்த ஸ்லாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுக்குறார். ஒன்று, இலவசம். இரண்டாவது, கிருபை. இலவசம்னா நாம் எதையும் செலுத்த தேவையில்லை, எதையும் நாம் செய்ய தேவையில்லை. இரண்டாவது, தேவன் எந்த தகுதியும் நம்மிடத்தில் பார்ப்பதில்லை. அவருடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், எந்த ஒரு தகுதியும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு நமக்காக, மீட்புன்ற வார்த்தை விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒன்று, ஒன்றை குறிக்கிறது. இயேசு நமக்காக கொடுத்த விலை, அந்த விலையின் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய மரணம் நமக்காக செலுத்தப்பட்ட ஒரு விலையாக இருக்கிறது. இதை அழகா, இதை இன்னும் ஆழமாக வருகிற மாதம் கடைசி வாரத்தில், இந்த மாதம் கடைசி வாரத்தில் நான் போதிக்க போகிறேன். சிலுவை தியான கூட்டத்தில் இன்னும் ஆழமாக இதை குறித்து போதிக்க போகிறேன். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தின விலையே போதுமானதாக இருக்குது. அதனால தான் இலவசம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இலவசம்னா அப்போ இது வந்து டோட்டலாக ஃப்ரீ இல்லை, ஒரு விலை கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இலவசம். என்ன விலைனா, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நமக்கு விலையாக செலுத்தப்பட்டிருக்கிறது, நம்மை மீட்கும்படி செலுத்தப்பட்டிருக்கிறது. நான்காவது, நான் இதை விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான் ஆக்கப்படுகிறேன். கூட இன்னொன்று சேர்த்துக்கணும், இலவசம், கிருபை, இயேசு கிறிஸ்து எனக்காக செலுத்தின விலை. நாலாவது, அதை நான் விசுவாசிக்கிறது. அப்போ என்னுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்னத்தான் இயேசு சிலுவையின் மூலமாக எனக்கு விலையை செலுத்தியிருந்தாலும் நான் அதை விசுவாசிக்கணும். பாருங்கள், ஆண்டவரால் எதையும் யாருடைய வாழ்க்கையிலையும் திணிக்க முடியாது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. காலையில் கூட சொன்னேன், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். அவரால் அவர் நம்முடைய அனுமதி இல்லாமல் உள்ள வருகிறவர் இல்லை. அவர் வெளியில் நின்று அனுமதி கொடுத்தால் உள்ள வருகிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். என்னத்தான் ரட்சிப்பை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் யார் வாழ்க்கையிலையும் அதை கொண்டு போய் ஆண்டவர் திணிக்கிறது இல்லை. யாரையும் அப்படி அவர் ரட்சிக்கிறது இல்லை. அவர் நினைச்சா ஒரு வலையை போட்டு, சொல்றாங்களே எம வலையை போட்டு எடுத்துக்கிறான், கயிறை போட்டு எடுத்துக்கிறான். அது போல கர்த்தர் ரட்சிக்கிறதுக்குன்னு ஒரு கயிறை போட்டு, ரட்சிக்கிறதுக்குன்னு ஒரு வலையை போட்டு அதில் எல்லாரையும் எடுக்கிறது கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் தெரிந்தெடுத்து, ஒவ்வொருத்தரும் இதை அங்கீகரித்து, தான் பாவி என்றும், தன் பாவத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு மரணம் சிலுவையில் நடந்தது என்றும், தனக்கு அந்த மரணத்தில் ரட்சிப்பு உண்டு என்றும் அவன் விசுவாசித்து அதை அங்கீகரித்து அவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால்தான் அது அவனுக்கு அனுபவமாக மாறும். இங்கே இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணும். இலவசம், காசுக்கு செலுத்த தேவையில்லை, எதையும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. இரண்டாவது, எந்த தகுதியும் கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்கல. நீங்கள் எவ்வளவு உங்களை குறித்து தாழ்வாக நினைத்தாலும் கூட கர்த்தர் அதெல்லாம் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தர் அதனால் உயர்ந்தவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், தாழ்ந்தவர்களை ஏற்றுக்கொள்வார், ஆண்கள் பெண்கள் இந்த வித்தியாசமே கர்த்தருக்கு கிடையாது. தகுதியை கர்த்தர் யாரிடத்திலும் எதிர்பார்க்கிறதில்லை. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து எல்லாம் முழுமையாய் நமக்காக செய்துவிட்டார் நாம் மீட்கப்படுவதற்காக. நாலாவது, நான் இதை விசுவாசிக்க வேண்டும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதனுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார், நீ இதை செய்தாதான் உன் மேல பிரியமாகி நான் உன் ஆசீர்வதிப்பேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரை விசுவாசிக்கிறதை விட வேற எதை வச்சும் பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம். விசுவாசிக்கிறவன் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் மேல தேவன்
அவன் 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 தேவனை பிரியப்படுத்துகிறவனாக இருக்கிறான், விசுவாசிக்கிறவன். ஆகவே இந்த விசுவாசம் தான் அவசியம். ரோமர் 4:4 ரொம்ப முக்கியமான, இந்த விசுவாசம்தான் அவசியம் என்பதை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 21 வாசிக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம குறித்து வாசிக்கிறோம். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் தன்னை அழைக்கும் போது சொன்னாரே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரே, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பினான். அதை விசுவாசித்தான். வேற எதுவும் அவன் செய்யலை. அவன் என்ன விசுவாசித்தானா, என்னை அப்படி ஆக்க தேவன் வல்லவராக இருக்கிறார், என்னை தேவன் அந்த நிலைமைக்கு கொண்டு போக. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இரு. நீ இருக்க வேண்டியது மட்டும்தான் உன் வேலை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் என் வேலை. ஆசீர்வாதம்லாம் நீ எதுவும் சம்பாதிக்க தேவையில்லை, ஆசீர்வாதத்தெல்லாம் நீ எதுவும் முயற்சி எடுக்க தேவையில்லை, ஆசீர்வாதத்தெல்லாம் நான் உனக்கு தந்துடுறேன், நீ அப்படி இருப்பாய். அதிகாரமும் 12:2 நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், கர்த்தர் அவனை வந்து நீ இருந்தா போதும்ன்றார். நீ ஆசீர்வாதமா இருந்தா போதும், ஆசீர்வதிக்கிறதெல்லாம் ஏன் வேலை. அன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான். எப்படி நம்பினானா, என்னை மாற்றக்கூடிய, என்னை அப்படி ஆக்கக்கூடியவர் கர்த்தர், என்னை எனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நான் அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறீங்களா? இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு விதையை விதைக்கிறீங்க, அதுவாக வளரணும், அதுவாக வளரணும். வேதம் சொல்லுது அது அதுவாக வளரல, அது விளைய செய்கிறவர் கர்த்தர். நீங்கள் ஒன்றே ஒன்று விதைச்சிட்டிங்கல்ல, இப்போ அறுவடைக்காக மாத்திரம் காத்துட்ருக்கணும், அவ்வளோதான். இருக்கிறீங்களா? அது போல தான் ஆபிரகாம அன்றைக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆக்குவேன், நீ அப்படி இருக்கிறதுக்காக மாத்திரம் ஆயத்தமாக இரு. அன்றைக்கு அவன் அதை விசுவாசித்தான். வேதம் சொல்லுது அவன் அதை விசுவாசித்தான். 22 ஆகையால் அது அவனுக்கு நீதியாக. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன விசுவாசிக்கிறல, நான் உன்னை அப்படி ஆக்குவேன்னு விசுவாசிக்கிறல, நான் உனக்கு நான் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர்னு நீ நம்புறல, அப்போ நான் உன்னை ஏன் முன்ன, எனக்கு முன்ன உன்னை நான் நீதிமானாக பார்க்கிறேன், எனக்கு முன்ன உன்னை நீதிமானாக பார்க்கிறேன். கர்த்தர் அவனை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் போய் சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் செஞ்ச தவறு கர்த்தர் மனதில் வைக்காம அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு பிள்ளையை கொடுக்குறார். அவன் தன் மனைவியை சகோதரின்னு சொல்லி ஒரு ராஜா கிட்ட போய் சொல்லி கடைசியில் ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே போயிடுறான். அவன் பொய் சொன்னவன கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இவன் தீர்க்கதரிசி என்றார். அப்போது ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாம் என்னெல்லாம் பண்ணானோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாரை எடுத்துக்கிறான். கர்த்தர் சொன்னதை குறித்து கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு தவறான முடிவை எடுத்து அடிமை பண்ணி எடுத்து குழந்தை பெற்றுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வார்த்தைக்கு விரோதமாகலாம் நிறைய முறை செயல்படுறான், ஆனாலும் கர்த்தர் இவனை பார்த்து சொல்கிறாரு. நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் அப்படி தான், நம்ம எல்லாரும் அப்படி தான், இங்கே இருக்கிற எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தவறிட்டால் கர்த்தர் நம்மளை அவ்வளோதான் போல இருக்குது, உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, கேஸ் தீந்துச்சுன்னா கர்த்தரை நான் தேடலை அதனால் இந்த கேஸ் தீந்துச்சுன்னு கிடையாது, நல்லா ஆக்கி தின்னுட்டதுனால தான். இருக்கிறீங்களா? நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் கர்த்தர் மேலே போட்டுது, காலியானா கர்த்தர் மேலே போட்டு